நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு கமெண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பத்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா என்னோடய செடி வந்து முடியாமல் இருக்குது இலையெல்லாம் கொட்டி போகுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் செடி தூக்கமே இல்லாமல் இருக்கும் என் செடி வந்து டையிங்காக இருக்குது அப்படின்னு வர்ற கமெண்ட்ஸ் தான் இப்போலாம் நிறையா இருக்குது மேபி வெயில் காலமாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரலாம் ஸோ வந்து நம்ம ஒரு செடி வந்து அந்த மாதிரி முடியாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது நீங்கள் ஒரே ஒரு செடி வீட்டில் வச்சு வளர்த்திங்கனாலும் சரி இல்லை ஒரு நூறு செடி வச்சு வளர்த்துட்ருந்தீங்கனாலும் சரி என்னோடய இந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு முதல்ல முதல் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகும் பயங்கரமாக ஒரு பயப்படுவோம் அய்யோயோ என் செடிக்கு என்னாச்சோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக உங்கள் செடிகள் பக்கத்தில் கொண்டு வரணும் நீங்கள் பயந்துக்கிட்டே அந்த செடி பக்கத்தில் போய் நீங்கள் தண்ணி கொடுத்துட்ருந்தீங்கன்னா அது மேலே 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 அந்த செடிக்கு அந்த பயம் வந்து அந்த செடியும் தொற்றிக்கும் அந்த செடி செத்து போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பேனிக் ஆகவே கூடாது நானும் பேனிக் ஆகியிருக்கேன் முந்திலாம் அப்படி தான் சில நேரங்களில் எனக்கு தூக்கமே வராது அதே சிந்தனையாகவே இருக்கும் அந்த செடி எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையாகவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவாக தான் அந்த செடிக்கு கா போகுமே ஒழிய பாசிட்டிவாக போகவே போகாது இது உங்களுக்கு கேட்குறதுக்கு சொ கொஞ்சமாக சிரிப்பு வர மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் ட்ரூத்து ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பேனிக் ஆகவே ஆகாதிங்க கூலாக அந்த செடி கூட போய் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம பேனிக் ஸ்டேஜில் இருப்போமா ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு யூகிச்சுக்குவோம் இதுதான் இந்த இதனால தான் அந்த செடி வந்து இப்போ டையிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம யூகிச்சுக்குவோம் ஸோ வந்து நம்ம அந்த ஒரு காரணத்தையே பிடிச்சிட்ருப்போம் மித்த காரணங்களை பார்க்கவே மாட்டோம் கரெக்டான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் ஸோ சரியான ஒரு காரணத்தை நீங்கள் வந்து என்னான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இப்போ எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாள் ஒருத்தரோட கமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அதுக்காக தான் நான் அந்த பதிவே போட்டேன் மண்ணுக்குள்ளே வெள்ளை பூச்சி இருக்குது குட்டி குட்டியாக பறக்குது அந்த பூச்சி வந்து எங்கள் என்னோடய செடியை வந்து கொண்டுட்டுருக்கு நான் என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கரெக்டான ரீசன்னு கிடையவே கிடையாது அந்த குட்டி வெள்ளை பூச்சி செடியில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு நிச்சயம் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அந்த இலைகளில் வந்து முட்டை போடலாம் அப்படி இல்லாட்டினா அந்த இலைகளுக்கு வேற எறும்புகளை கூட்டிட்டு வரலாம் ஒரு ஃபங்கஸ் அட்டாக் வந்து செடிக்கு கொண்டு வரலாம் ஆனால் முழுமையா அதுதான் காரணமா இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த செடி வந்து அந்த டையிங் ஸ்டேஜுக்கு வரதுக்கு அந்த பூச்சி தான் காரணமா அப்படின்னா நிச்சயமா இருக்கவே இருக்காது நைன்ட்டி பர்சன்ட் அந்த பூச்சி காரணமாக இருக்கவே இருக்காது மண்ணுக்குள்ள சில நேரங்களில் வேர் புழுக்கள் இருக்கும் அந்த வேரை சாப்பிட்றது உயிரோடு இருக்கிற அந்த வேரை சாப்பிட்ற புழுக்கள் இருக்கும் அதுவும் வேண்டாம் உங்களை செடியை வந்து அந்த டையிங் ஸ்டேஜ் கொண்டு போகலாம் ஆனால் நிச்சயமா மண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளைப்பூச்சி வந்து கொண்டு போகாது மண்ணுக்கு மேலே வெள்ளைப்பூச்சி இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மண்ணை கிளறி அதுக்கு வெயில் படுற மாதிரி வைங்க அதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா லைட்டாக பேக்கிங் சோடாவை வந்து போட்டு விடுங்க அப்படி இல்லாட்டினா மஞ்சள் தூள் வந்து போட்டு விடுங்க இதுலேயே வந்து அந்த வெள்ளையாக பறக்கிற பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிரும் ஸ்பெஷலி நம்ம அந்த மேலே இருக்க மண்ணை நல்லா ஒரு ஃபோர்க் மாதிரி ஏதாவது வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நாள் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த வெள்ளைப்பூச்சிகள்லாம் இல்லாமல் போய்டும் ஸோ இன்னொரு ஒரு காரணம் வந்து பண்ணுவாங்க ஓவர் வாட்ரிங் பண்ணிடுவாங்க ஓவர் வாட்டரிங் பண்ண 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 இல்லை வாட்டர் லாக்கேஜ் வந்து இருக்க இருக்க இருக்காங்க செடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டையிங் ஸ்டேஜ்க்கு வரும் சோ நம்ம வந்து சரியான காரணத்தை நீங்க கண்டே பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க வாட்டர் லாகிங்னால தான் ஆகுது அப்படின்னு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்து வெயில்ல கொண்டு போய் வச்சிருவாங்க தண்ணி எல்லாம் காயறதுக்காக அதுதான் இருக்குல்லே ரொம்ப பெரிய தப்பு இப்போ அந்த செடி வந்து முதல்லயே ஓவர் வாட்டரிங்னால ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்ப வாடி போயிருக்கும் இந்த நேரத்துல நீங்க கொண்டு போய் அதை வெயில்ல அது இன்னும் ரொம்ப வாட வாட ஆரம்பிச்சிரும் ஏன்னா அந்த தண்ணியை அந்த செடியால் அப்சர்வ் பண்ணிக்கவே முடியவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஓவர் வாட்டரிங் ஆன பிளான்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு நிழலில் தான் வைக்கணும் அந்த லாக்கேஜை க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து செடியை நிழலில் வைங்க அப்போ தான் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அது சர்வை ஆனதுக்கப்புறமா கொண்டு போய் நம்ம வெயில வைக்கலாம் ஸோ சரியான காரணங்களை கண்டுபிடிக்கிறது சரியான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஒரு செடி சாகிறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஓவர் வெயில் இந்த மே மாதத்தில் இருக்கிற மே ஜூன் ஜூலையில் இருக்கிற ஓவர் வெயில் வந்து காரணமாக இருக்கலாம் அது மாதிரி வேர் புழுக்கள் காரணமாக இருக்கலாம் ஃபங்கஸ் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நாளிலெலாம் செடியை டேமேஜ் பண்ணிடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேமேஜ் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் பீரியட்லேயே நீங்கள் இந்த ட்ரைகோடர்மா அந்த என்னென்னமோ ஒரு கிலோ பொட்டாசியம் அப்புறம் வந்து பாஸ்போ பாக்டீரியா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியை கொடுக்காம இருக்கிறது ஓவர் வாட்டரிங் பண்ணுறது இதுதான் வந்து முக்கியமாக காரணமாக இருக்கும் சில நேரங்களில் புழுக்கள் பூச்சிகள் அப்படிலாம் வந்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் ஒரே நாள்ல அந்த செடி வந்து டையிங் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாது ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் பூச்சிகள் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த செடியில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த செடி சத்து இல்லாமல் போனதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடும் அந்த பூச்சிகள்லாம் ஸோ வந்து செடி வந்து சாகிற அளவுக்குலாம் அந்த பூச்சிகள் வந்து கொண்டு போகாது அது அறுவடையை பாதிக்கலாம் விளைச்சலை பாதிக்கலாம் பட் நிச்சயமாக வந்து செடி சாகிற அளவுக்கு அந்த பூச்சிகள் கொண்டு போகாது பூச்சிகளையும் பிகினிங் பீரியட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஆனால் அந்த பூச்சிகளால் வர ஃபங்கஸையும் நம்ம அந்த ட்ரைகோடர்மா பாஸ்போ பேக்டீரியா இது மாதிரி எதையாவது ஒன்று போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் என்னோட ஒரு அரளிப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடுச்சு செடி முழுக்கவே வெள்ளை வெள்ள புள்ளிகளாக ஆச்சு ஸோ அவ்வளோதான் போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சப்போ நான் அந்த ட்ரைகோடர்மா கொடுத்தேன் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் திரும்ப புது இலிகள் வந்து மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சேன் ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க ஃபங்கஸ் அட்டாக்கரை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதை போட ஆரம்பிங்க செடிகள் சாகிறதுக்கான இன்னொரு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக தான் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் நான் ஒரு ஆயிரம் செடி ரீபாட் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடி அதில் வந்து செத்து போயிடும் ஏன் செத்துச்சுன்னே தெரியாது நம்ம எப்பயும் மாதிரி தானே பண்ணோம் இது மட்டும் ஏன் போயிடுச்சு தெரியவே தெரியாது காரணமே தெரியாது ஒருவேளை நம்ம ரிப்போர்ட் பண்ண நேரம் தப்பா இருக்கலாம் காலையில் நம்ம ஈவினிங்கில் நம்ம ரீபார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது ஒரு புதுச்செடியவே நாற்றை எடுத்து நம்ம நடும்போது சா சாய்ந்தர நேரங்களில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வரும் இல்லை நம்ம காலையில் ரீபார்ட் பண்ணிட்டோம்னா ஒருவேளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னே தெரியாமல் சில நேரம் செத்து போயிடும் இட்ஸ் ஓகே ரெண்டாவது ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதுங்கிறேன் அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளிர்காலத்து செடியை வெயில் காலத்தில் வளர்க்குறது வெயில் காலத்து செடியை குளிர் காலத்தில் வளர்க்குறது இல்லை நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானலில் வளர்கிற செடிகளில் சென்னை கிளைமேட்டுக்கு வர வைக்க ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நேரங்கள்லேயும் செடிகள் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த பதிவு வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எதையுமே மனசுக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போய்க்காமல் கூலாக செடி வழங்கினேன் என்னோட இதே வந்து பார்த்திங்கன்னா கூலாக செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க